எடுத்துக்காட்டு 4.11. ஸோ கணக்கில் வந்து கொடுத்துக்க வந்து காற்று உலகம் கொண்ட வரை அரிச்சொருளினுடைய தன்மின் தூண்டல் எண் வந்து 4.8 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து மில்லி ஹென்றி வந்து ஹென்ரிக்கு மாத்திரப்ப 10^-3 பெருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பினுடைய இரும்பாக மாற்றப்படும் அந்த உள்ளகமானது இரும்பு உள்ளகம் மாற்றப்பட்டால் தன்மின் தூண்டல் வந்து 1.8 ஹென்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று உள்ளகத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்மின் தூண்டல் எண்ணுக்கான ஃபார்முலா நீண்ட வரிச்சொல்லையும் தன்மின் தூண்டல் எண்ணுக்கான ஃபார்முலா காற்று உள்ளகமாக இருந்துச்சு அப்படின்னா μ0n²al அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, தன்மின் தூண்டல் எண் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4.8×10^-3 ஹென்றி. அடுத்து வந்து எல் இரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூங்கிறது ஊடகத்தின் உட்புகுத்திறன். ஊடகம் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இரும்பு எடுத்துக்கிறோம். ஸோ μn²al அதனோட பார்த்தீங்கன்னா 1.8 ஹென்றி. ஒப்புமை உட்புகுத்திறன் அப்படிங்கிறது வந்து ஊடகத்தின் உட்புகுத்திறனுக்கும் வெற்றிடத்தினுடைய உட்புகுத்திறனுக்கும் இடையே உள்ள தகவு ஒப்புமை உட்புகுதிறன் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இரும்பு எல் இரும்பு டிவைடட் பை எல் காற்று வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 1.8×4.8×10^-3. இதில் வந்து மியூ ஈக்குவல் டு μ0μrன்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதில் வந்து μr ஈக்குவல் டு μ/μ0 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மியூங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1.8×10^10 10^-3 மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா +3 ஆயிரும். ஸோ 1.8×10^3 கீழே வந்து 4.8. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து 10^3 வந்து பெருக்கணும் அப்படின்னா 1800×4.8 இருக்கும். இப்போ மேலே எங்கேயும் 10 பெருக்கிடுவோம். 10 பெருக்கி முழு எண்ணம் மாத்திரம்னா 18000×48 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 375 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது, ஒப்புமை உட்புகுதிறன் μr ஈக்குவல் டு 375. இதுக்கு வந்து யூனிட் வந்து வராது, ஏன்னா மேலே எங்கேயும் ஹென்ரி வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து இதுக்கு அலகு இல்லை. இங்கே வந்து எல் காற்றுக்கு வந்து μ0 எடுத்துக்கணும், μ0n²a/al. அதே மாதிரி எல் இரும்புக்கு வந்து μn²al. இதில் μn²al n²al வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும்.